காதர் பச்சா முத்துராமலிங்கம் இந்த படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைலாம் அப்புறம் பேசுவான். முத்தையான்ட்டு ஒன்று சொல்லணும், இந்த அன்றாயிரம்லாம் கொஞ்சம் டைட்டாக வாங்கி கொடுக்குறாப்ல, லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு ஆர்யா கஷ்டப்படுறாரு. ஆர்யா பற்றி சொன்னோம்னா வச்சுக்கேன், ஜானி சின்ஸ் பேனாக இருப்பேன் போல இருக்கு, ஆனவனா வேட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கேன். யார் ராமநாதபுரத்துலேயே ஒன்ன மாதிரி குண்டு வீசுறதுக்கு ஆள் இல்லை, ராமநாதபுரத்துலேயே ஒன்ன மாதிரி அருவா எட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ராமநாதபுரத்துலலாம் கார் வச்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சென்னைக்காரன் பார்த்தா நம்ம காரணம் என்ன நடப்பேன், ஆனவன்னா ராமநாதபுரத்துக்காரன் வெட்டுறான், ராமநாதபுரத்துக்காரன் கொடுத்துறான் அப்படின்னா அப்புறம் அவன் தஞ்சாவூரில் இருக்கிறான், திருநெல்வேலியில் இருக்கிறவன், திருச்சியில் இருக்கிறவன, என்ன ஒன்று நம்ம ராமநாதபுரத்துக்காரன் மட்டும் தான் இருப்பேன் நினைக்க மாட்டான். வேற இல்லை நான் கேட்குறேன், தென் மாவட்டத்தை பற்றி படம் எடுத்தாலே ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி தான் எல்லோரும் குவஸ்டின் கேட்குறீங்க. தொடர்ச்சியாக மூணு வாரமாக படம் வந்துட்டுருக்கு, எந்த படத்துலேயும் ஜாதி ரீதியான எதையுமே காமிக்கலை. இன்றைக்கி எடுக்கிற இயக்குநர்கள் நல்ல எண்ணங்களோடையும் சமூக ஒற்றுமையோடவும் ஒவ்வொரு படமுமே தெளிவாக எடுக்கிறா. எந்த இடத்துலையும் ஒரு ஜாதிய தலைவரோட ஃபோட்டோவெல்லாம் இப்போ காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதை நாம் பார்க்கக்கூடிய நோக்கத்தில் ஒழுங்காக பார்த்தோம்னா அது அழகாக சிறப்பாக தெரியும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் கொஞ்சம் முத்தையா படத்தோட அந்த பாசம் சென்டிமெண்ட்டு அந்த ஃபைட் சீனு எல்லாமே பரபரப்பாக படம் போய் முடியுது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு ஃபேமிலி சப்ஜெக்டு, சூப்பராக இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவரோட டைரக்ஷன் எப்போவுமே பிடிக்கும், இதில் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்கு. ராமநாதபுரம் பக்கத்தில் உள்ள ஏரியாஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, படம் நல்லா இருக்கு. வழக்கம் போல் தான் அந்த சில சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க, பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். இல்ல முத்தையெல்லாம் வந்து கேஸ்ட் பத்தி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, படத்துல வந்து காதர் பாஷா முத்துராமலிங்கம் இருக்கு. இல்லை கேஸ்ட் கம்யூனிட்டி ரிலீஜியன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, இது ஃபேமிலி, ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் வழக்கம் போல முத்தையோட கமர்சியல் நிறைய கலந்துருக்கு, படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவர் முத்தையா சார் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அது காதர் பாஷான்ற முத்துராமலிங்கம் இந்த வளர்ப்பு தாய் தந்திருக்காருல்ல, அவர் பேரை வந்து வளர்ப்பு பயனுக்கு வச்சுறாரு. அதான் டைட்டில் வந்து, அதாவது விசுவாசம் நன்றின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த படத்தினுடைய கான்செப்டை. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து நல்ல ஒரு ரீச் ஆகும், அது சமுதாய கருத்துக்கள் நிறையா இருக்குது. அதாவது ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒற்றுமைக்காக என் உயிரை கொடுப்பேங்கிறத அந்த படத்தினுடைய ஒரு கான்செப்ட். நல்ல ஒரு கதைக்கலை, நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருடைய கதைக்கலை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை, வெற்றி விழா கொண்டாடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. முத்தியாசரோட இயக்கம்னால தென் மாவட்டத்தில் எல்லோரும் ஒரு தனி ஈர்ப்போடு அவரோட படத்தை முதல் ஷோ பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த இதில் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற பேருக்கு, அது ராமநாதபுரத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேர் இருக்கிறதுனால நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்தாங்க. அந்த அளவுக்கு படம் மிக சிறப்பாக இருக்குது. சவுத் சைடு முத்தியாசர் படம்னாலே சவுத் சைடு ஸ்டோரி தான், அது ஃபேமிலி ஸ்டோரி தான். ஃபேமிலி ஸ்டோரி அந்தளவுக்கு நல்லா உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காரு. குடும்பத்தோடு பார்க்கலாம், குடும்பத்தோட சென்டிமெண்ட் சீன் நிறைய நிறைய இருக்குது. சென்டிமெண்ட் சீன்ஸ்லேயே மனசை கவர்ந்துட்டாப்ல. அப்படியா, ஐயாவோட வயசுக்கு அழுக வருதுன்னு அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் அண்ணன் கொடுத்துருக்கா. பிளஸ் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு சொல்ற அளவுக்கு. அந்த இடத்துல வந்து இப்ப ஜாதி இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்களும் அதை எதிர்பார்த்தோம். அது இல்லை, நான் கேட்குறேன், தென் மாவட்டத்தை பற்றி படம் எடுத்தாலே ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி தான் எல்லாரும் குவஸ்டின் கேட்குறிய. தொடர்ச்சியாக மூணு வாரமாக படம் வந்துட்டுருக்கு, எந்த படத்துலையும் ஜாதி ரீதியான எதையுமே காமிக்கலை. இன்றைக்கி எடுக்கிற இயக்குநர்கள் நல்ல எண்ணங்களோடையும் சமூக ஒற்றுமையோடவும் ஒவ்வொரு படமுமே தெளிவாக எடுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஒரு ஜாதிய தலைவரோட ஃபோட்டோவெல்லாம் இப்போ காமிக்க மாட்டேங்கிறாங்க.
முத்தியா சார் படத்துலையுமே ஜாதிய தலைவர் போட்டு அதில் வரவே இல்லை. அதுவும் ராமநாதபுரத்து ஸ்டோரி சவுத் சைடு எந்த ஜாதிய தலைவர் இதையும் அவர் காமிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி கல்வேத்தி முருகன் படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, அதுலேயும் எந்த ஜாதிய தலைவரையும் பெருசாக எதுவும் இல்லை. எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடியதை தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் காமிக்கிறாங்க. அதை நாம் பார்க்கக்கூடிய மக்களாகப்பட்டாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, அதை நாம் பார்க்கக்கூடிய நோக்கத்தில் ஒழுங்காக பார்த்தோம்னா அது அழகாக சிறப்பாக தெரியும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் கொஞ்சம் இல்லை, ஆக்சுவலாக வந்து முத்தியா படம் சொல்லு நிறைய பேர் கேட்டிருக்கோம்ல இது எங்கள் படம் அப்படின்னு. இல்லை, அதாவது முத்தியானம் எடுக்கிற படங்கள் வந்து சவுத் சைடு உள்ள, அதாவது தென் மாவட்ட ஸ்டோரியை எடுக்கிறதுனால இந்த ஜாதியை தான் தூக்கி பிடிச்சி எடுக்கிறாருங்கிற ஒரு எண்ணங்கள்லேயே எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இதில் இந்த படத்தில் ஒரு சின்ன கடுகளவு கூட காமிக்கல. இதில் ஜாதிங்கிறத காட்டிலும் இதில் மத ரீதியை ஒற்றுமையை காமிச்சிருக்காப்புல. இதில் ஒரு தாய் புள்ள ஒரு எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ளே வர சென்டிமெண்ட் சீனு, இதில் மத ரீதியை ஒற்றுமையை காமிச்சிருக்காப்புல. இதுலேயே அவர் மனசை தொட்டுட்டார். இன்னும் அவரை வந்து ஜாதிய படம் எடுக்கிறாருன்னு யாரும் நினச்சிடாதிய. மத ரீதியை ஒற்றுமையை கூட இதில் சிறப்பாக காமிச்சிருக்காப்புல. படம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல சிறப்பான படம், நல்ல சென்டிமெண்ட்டான படம், சிறப்பான படம். படம் வந்து ஹீரோ வந்து வெறியான வேட்டியை ஊற்றுறோம் அப்படின் பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு குடும்பம், இந்த குடும்பத்தை வாய்க்குள்ள விடாதையாடி, இந்த குடும்பத்தை அந்த குடும்பம் விட்டுவாங்க, அந்த குடும்பத்தை இந்த குடும்பம் விட்டுவாங்க, கடைசியாக பிரபு மட்டும் தப்பிச்சிருவான். அதுதான் கதை. பிரபுவா? ஆமாம், பிரபு நடிச்சிருக்காரா? ஆமாயா, பிரபு நடிச்சிருக்காரா? அவ்வளவு அவர் தான் எல்லாரையும் போட்டு தள்ளது. மொத்த பிளான் படம் ஓடுறப்ப தூங்கி இருந்துச்சு அந்த ஆவாரம். கொஞ்சம் நைட்டை வந்து உறக்கமின்மை காரணமாக சிறிது நேரம் தூங்கிட்டேன். அது நம்ம வந்து எதுவும் கடக்கில் எடுக்கிறது ஓவரால் என்னனே புரியல. கடைசி வரைக்கும் இவன் அவனை கொள்றான், அவனை கொள்றா, கடைசி பிரபு மட்டும் தப்பிச்சுட்டாயா? என்னன்னே தெரியல, என்னே தெரியல, என்ன கருவம்னே தெரியும். பிரபு மட்டும் தப்பிச்சு போய் எல்லா படம் ஆரிசு படத்துலையும் தப்பிச்சிடுறான், இதுலயும் தப்பிச்சிடுறான். ஆகும் போது தப்பிச்சு போயிட்டாங்க. சண்டை தான் கதையே. சண்டைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் செகண்ட் ஆப், சண்டைக்கு பிளாஸ் பாக்கு, ஆகும் மொத்தம் பத்து பிளாஸ் பாக்கு, பத்து சண்டை, பத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப், பத்து செகண்ட் ஆப். என்ன தூங்கினேன் எந்திரிச்சு பார்த்தீங்க? என்ன பேரத்தங்க ஓடிக்கிட்டு தைரியப்படுத்திட்டு திடப்படுத்திட்டு நம்ம பார்த்தோம்னா பார்க்கலாம். பிரபு கூட தப்பிச்சிருவாரு. இப்போ வந்தாலும் பிரபு தானே பிளானிங்க எல்லாத்துக்கும். பாத்துக்கிறேன்னு சொன்னாலே சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துல படத்துல. அவ்வளவுதான் வாரிசு படத்துல. வாரிசு படத்தில் அப்படி தான் வந்து தலைவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தலைவரோட அப்பா கொண்டு அதே மாதிரி தான் இங்கே கண்ட்ரி நட்டு நடக்குது இப்போ நம்மளுக்கு. ஓகே, நம்ம வந்து காதர் பச்சா முத்துராமலிங்கம் இந்த படம் இது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அப்புறம் பேசுவான். முத்தையானு ஒன்று சொல்லணும். இந்த அண்டராயிரம்லாம் கொஞ்சம் டைட்டாக வாங்கி கொடுக்குற அவ்வளோ லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு ஆரியா கஷ்டப்படுறாரு. அது பரவாயில்ல. படம் அப்படி இருக்குன்னா வச்சுக்கேன், ஒரு சமூகம் சார்ந்த படம் எடுக்கிறாரு, ரைட்டு, எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு பத்து பேரை மட்டும் நல்லவங்களாக காட்டிட்டு அதே சமூகத்தில் மீதி 90% பேர் வந்து ரொம்ப கெட்டவங்களாக காட்டுறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய கொடுற அளவுக்குலாம் காட்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நல்லவங்களாகவே காட்டலாம், இல்லை ஒரு ஒரு ரெண்டு பேரை வில்லனாக காட்டலாம், நாலு பேரை வில்லனாக காட்டலாம், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. தான் சார்ந்த சமூகத்தையே ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அந்த காட்சிலாம். ஹீரோ இந்த சமூகத்தை சார்ந்தவர். இப்போ எல்லா படமும் பார்த்துட்டு வருவோம். மருதுலேருந்து கொம்பன் பார்த்துருப்போம், விருமன் பார்த்துருப்போம். அதில் வந்து ஹீரோ நல்லவங்களாக காட்டுவாங்க, அதே சமூகத்தை சார்ந்தவங்களும் வில்லனாகவும் காட்டுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக அது எப்படி இருக்குன்னா, ஒரே சமூகத்தில் உள்ள ஒரு நாலு பேர் நல்லவனாக காட்டுறாங்க, 40-50 பேரை கெட்டவங்களாக காட்டுறாங்க. அதுவும் கொடூரமாக தான். இந்த படத்தெல்லாம் ஒரு குழந்தைய அவங்க அப்பா கொடுற மாதிரி ஒரு காட்சி, ஒரு சமூகத்தை சார்ந்து அதுக்கு வந்து அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், அந்த குடும்பத்தில் யாருமே நல்லவங்க இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. அது சுத்தமாக ஏற்றுக்க முடியாத ஒரு சீனாக இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா படம் கமர்ஷியலாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், உள்ளார்ந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காட்சி நிறையா இருக்குது. ஆரியா பற்றி சொன்னோம்னா வச்சுக்கேன், ஜானி சின்ஸ் பேனார் பேம்பளம் இருக்கு, ஆனவனா வேட்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் ஆனால் சண்டையில் வெறியாகிட்டுனா வேட்டி வைக்கிறான் இவன். ஆனால் ஜானி சின்ஸாக தான் பண்ணுறான். ஏ ஏதாவது அவுக்குறாங்க, மியூசிக் எப்படி போட்டுருக்காரு? மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, ஸ்கோருக்கு தகுந்த அளவுக்கு அனலரச ஃபைட் சீன் கூட நல்லா இருக்கு. கொஞ்சம் லாஜிக் மீரலாக தான் இருக்கும் பொதுவாகவே. ஒட்டில் ஒரு கதையாக நீங்கள் போய் கோர்த்துலாம் எடுத்துகிட்டு வரல, ஏதோ எடுக்கிறாங்க சுருட்டி எடுத்த மாதிரி இருக்குது. வழக்கம் போல் ஒரே முத்தையா டெம்ப்ளேட், முத்தையா படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். முத்தையா கவனிக்கணும், ஒரு சமூகம் சார்ந்த படம் எடுக்கிறவங்க அதே சமூகத்தில் உள்ளவங்களும் ரொம்பவும் கொச்சையாக காட்டுறாரு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாட்டெல்லாம் விட்டுல, பேக்ரவுண்ட் மட்டும் விட்டுது, அவ்வளோதான். பாட்டெல்லாம் ஒன்றும் வரல, ஹோட்டலில் இல்லை. ஃபஸ்ட் பாட்டெல்லாம் சென்னை ஸ்லாங்கில் ஓடுது. படத்தை வந்து ராமநாதபுரத்தை படமாக காட்டுறாங்க.
நீங்கள் சென்னை ஸ்லாங்கில் பாட்டு விட்டுனா எப்படி நான் உட்காந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்? ராமநாதபுரத்துக்காரன் சென்னை ஸ்லாங்கில் பாட்டு பண்ணான்னு என்னால் ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு ஒட்டாத காட்சி இருக்குது. இன்னொன்று இதில் என்ன கட்டுறாங்கன்னா, ராமநாதபுரத்துலேயே ஒன்றை மாதிரி குண்டு வீசுறதுக்கு ஆள் இல்லை, ராமநாதபுரத்துலேயே ஒன்றை மாதிரி அருவா எட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்படி ராமநாதபுரத்துலலாம் கார் வச்சுக்கிட்டு நல்லா தான் வளர்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் சென்னைக்காரன் பார்த்தா நம்ம முட்டைக்காரன் என்ன நடப்பேன்? ஆனால் ராமநாதபுரத்துக்காரன் வெட்டான், ராமநாதபுரத்து அவன் குட்டுறான் அப்படின்னா, அவர் அவன் தஞ்சாவூரில் இருக்கான், திருநெல்வேலியில் இருக்கிறவன், திருச்சியில் இருக்கிறவனா என்ன நம்ம ராமநாதபுரத்துக்காரன் தான் இருப்பான் பிள்ளை நினைக்க மாட்டான். வேறு ஊர் எதாவது வச்சுக்கிங்க, ஆனால் பாதிச்சு கிடிச்சு நல்லா தான் இருக்காங்க ஊர் மக்கள்லாம். சும்மான ஒன்றும் ராம அதில் சொல்கிறாங்க, ஏ ராமநாதபுரம் ஜில்லாவில் ஒன்றை மாதிரி குண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இதுக்கு எதுக்காக ராமநாதபுரம் ஜில்லாவில் இருக்கிறீங்க? குண்டு எங்கே வேணால் போட்டுருக்காங்கடா, அவன் பாகிஸ்தானில் போடுறான், அமெரிக்காவில் போகிறான், ஆஸ்திரேலியாவில் போடுறான், இதுக்கேண்டா ராமநாதபுரத்தை பிடிச்சி எடுத்துட்டுருக்கேன். ஆனால் ராமநாதபுரத்துக்காரன் கொண்டு போகிறான்றாங்க, ஓன் படிச்சு வச்சுட்டு காருக்குலாம் வச்சுட்டு நல்லா தான் வளர்த்துட்டு இருக்காங்க மக்கள். ராமநாதபுரத்துக்காரன் கொண்டு வச்சுருந்தா அப்போ நான் ஊர்லேருந்து என்ன நினைப்பேன், ராமநாதபுரத்துக்காரன்லாம் கொண்டு தான் வச்சு உங்களுக்கு வேலைக்கு வர மாட்டேன் நான், முடிஞ்சால் தான் மாற்றி எடுங்க.